powerful people make places powerful. வணக்கம் நண்பா. தளபதி 65 படம் நெல்சன் திலீப்குமாரோட முடிச்சதுக்கு அப்புறம் தளபதி 66 யாரு பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கேள்வி கொஞ்ச நாளாவே வந்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ட் தளபதி ஃபேன்ஸுக்கு மத்தியில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. காரணம் என்னன்னா, எக்கச்சக்கமான டேரக்டர்ஸ் வந்து கதை சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து தளபதியை டைரக்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு நிலமையில தான் ரீசெண்டாக தேனாண்டால் ஃபிலிம்ஸுக்கு வந்து தளபதி படம் பண்ண போறாரு. தளபதி 66 வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய அஃபீஷியலான ஒரு பெரிய பெரிய சேனல்ஸ் சொல்லியிருந்தாங்க. சஞ்சய் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, கனடாவில் வந்து சினிமா ரிலேட்டடான விஷயங்கள் தான் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஸ்டடீஸுமே வந்து 2020 எண்டிலே வந்து முடிய போகுது, அதுக்கப்புறம் இந்தியா சீக்கிரமே வந்துடுவாரு அப்படிங்கிற மாதிரி 2020 ஸ்டார்டிங்லேயே அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த கோவிட்னால மேபி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கலாம். அண்ட் இப்போ முடிச்சதுக்கப்புறம் சீக்கிரமே அவர் இந்தியா வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் தளபதியை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நேற்றுலேருந்தே வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பித்த புதுசில் ஜேசன் சஞ்சய் பற்றி என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ அவரை தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டரா ஒரு ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஏப்ரல் 2020 வந்து டாக்ஸ் எல்லாம் போச்சு. அண்ட் அந்த ஒரு விஷயம் என்ன படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா போன வாரம் ரிலீஸ் ஆன உப்பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம். ஸோ அதுல நம்ம விஜய் சேதுபதி தான் வந்து வில்லனா பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு படத்தோட கதையை நம்ம விஜய் சேதுபதி வந்து மாஸ்டர் ஷூட்டிங் அப்போ விஜய் கூட டிஸ்கஸ் பண்ணதாகவும், அப்போ தளபதி பிடிச்சு போயிட்டு ஓகே இது கரெக்டான படமா இருக்கும் ஜேசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகே சொன்னதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது பத்தின சில விஷயங்கள் வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட வந்துருச்சு ஒரு ஏப்ரல் 2020 போல அந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச புதுசுல. ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் நியூஸ்ல வந்துருந்துச்சு. அந்த மாதிரி அவர் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்கன்னா, அந்த உப்பண்ணா படத்தோட தமிழ் ரீமேக் தான் சேம் டைரக்டர் தான் தமிழ்லையும் பண்ண போறாரு. அண்ட் சேம் வில்லன் தான் விஜய் சேதுபதி பண்ண போறாரு. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி வந்து அப்பாவுக்கும் வில்லனா பண்ணிட்டாரு, அந்த பையனுக்கும் வில்லனா பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். பட் நேத்து வந்து அந்த ஒரு நியூஸ்ங்கிறது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எதிர்பாராத ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா தான் இருந்தது தளபதி ஃபேன்ஸுக்கும் அண்ட் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குமே. காரணம் என்னன்னா, தளபதியை வச்சு டைரக்ட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியாவது ஒரு படம் தளபதியை வச்சு பண்ணிடணும்னு சொல்லிட்டு சூப்பரான கதைகளோட எவ்வளவோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க நிலமையில தளபதியோட பையன் தளபதியை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது உண்மையாலுமே சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அண்ட் நம்ம தளபதியுமே பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு படம் மட்டும் பண்ண டைரக்டர்ஸோட சேர்ந்து அவங்க ரெண்டாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கதை ஓகே பண்ணி அண்ட் அவங்களோட படம் பண்ணி மாஸ்டருங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்துட்டாரு. அண்ட் தளபதி 65 சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி நம்ம ஜேசன் சஞ்சய் வந்து ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெரியல. பட் அவர் படித்தது ஃபுல்லாமே வந்து சினிமா ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். பட் எந்த ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் ஸோ அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது கெயின் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து அவர் வெளியே சொல்லுவார். இல்லைனா அட்லீஸ்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு படம் மேபி லோகேஷோட படமாக கூட இருக்கலாம். ஸோ யாராவது ஒரு படத்தில் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக கூட ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் கூட அவர் தளபதியை வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. பட் எது எப்படியோ ஸோ இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது உண்மையாலுமே தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்குது. அண்ட் தளபதியுமே வந்து பையன் படம் பண்ணுறான் டைரக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்ல மாட்டார். காரணம் என்னென்னா, ஸோ அந்த மாதிரி அவருக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கணும். ஸோ அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அண்ட் ஃபேன்ஸுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு தான் தளபதியுமே வந்து ஓகே சொல்லுவார். காரணம் என்னென்னா, இப்போது திடீர்னு வந்து தளபதியோட அப்பா எஸ்எஸ்சி வந்து நான் உன்னை வச்சு ஒரு படம் பண்ணுறேன் நீ அதில் ஹீரோவாக பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு கதை தளபதிக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் தளபதி பண்ணுவார். ஈவன் தோ அப்பா வந்து கேட்டாலும் கூட ஸோ அந்த ஒரு படம் வந்து அவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், முக்கியமாக அவரோட ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஜேசன் சஞ்சயும் ஒரு கதை கொண்டு வந்து சொன்னார்னா, ஸோ ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதையோட தான் வந்து ஜேசன் சஞ்சய் நம்ம தளபதியை டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமே வரும். தளபதி 65 முடிஞ்சதுக்கப்புறம் வரும், இல்லைனா அதுக்கு முன்னாடியே கூட வரலாம் தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நண்பா இன்னைக்கான அப்டேட். அண்ட் இன்னொரு வீட்டில் செஞ்சுக்கலாம். அண்டில் தென், டேக் கேர், பை.